வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஒரு டோட்டல் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ வந்து என்ன டாப்பிக்னு வந்து பார்த்தா ரோஸ் பிளான்ட் வந்து எப்படி நம்ம நிறைய பூ வர வைக்கிறதுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் வந்து இருக்க போகுது இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இப்போ தோட்டம் எந்த தோட்டம் வீடு தோட்டம் தோட்டம் எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பூச்செடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து பறவை வரும் பட்டர்ஃப்ளை வரும் எல்லாமே வரது இது வந்ததுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்னா பாலினேஷன் நடக்கும் ஈஸியாக நடக்கும் மதர் அந்த சேர்க்கை அது வந்து ஈஸியாக வந்து நடக்கும் அது வந்து எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பூச்செடி வந்து வீட்டில் இப்போ தோட்டம் போறீங்கன்னா மேஜராக வந்து பூச்செடியில் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சாறு செடி வித விதாசமாக செடி வந்து எத்தனை வந்து வச்சிங்கன்னு வந்து பார்த்தாலே வந்து என்ன ஆகும்னு வந்து பார்த்தா இந்த கலருக்கே வந்து நிறைய வந்து பறவை வந்து அட்ராக்ட் ஆகி வந்து நம்ம தோட்டத்துக்கு வரும் தோட்டத்துக்கு வந்த இது வரும் அதே மாதிரி வந்து பட்டாம்புச்சியை வந்து பார்த்தா நிறைய வரும் இது வர்றதுனால என்ன அவனு வந்து பார்த்தா இந்த பாலினேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் இது நடக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த தோட்டம் போட்டாலும் உங்கள் வந்து ஈல்ட்டு வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தா இந்த பறவைங்களே வராதனால்தான் வந்து இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனை வந்து போயிட்ருக்கு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது இதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து ரெகுலராக வரும் வந்ததுன்னு வந்து பார்த்தாலே என்ன அவனு வந்து பார்த்தா இந்த பாலினேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் அதை வந்து எல்லா செடியும் வந்து நிறைய வந்து நம்ம ஹீல்ட்டு வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இது மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் பாலினேஷன்னா இதை இப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்தா ஈல்டு வந்து நிறைய வர வைக்க முடியும் இப்போ நம்ம இந்த டாபிக் போவோம் இதில் வந்து எப்படி நம்ம ஃப்ளார்ஸை வந்து இதை ரோஸ் பிளான்ட்டை நிறைய வர வைக்கிறது இப்போ வந்து ஒன்று இது வந்து வந்து சிம்பிள் தான் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ரோஸ் செடி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய சொல்லியிருக்கோம் ரெகுலராக நீங்கள் வந்து எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபெர்டிலைசர் நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி ஃபெர்டிலைசர் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஃபெர்டிலைசர் தான் ஜீரோ பட்ஜெட் ஃபெர்டிலைசர் தான் இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்டார்டிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா எதுவுமே வந்து காசு குத்து வந்து நம்ம வாங்க தேவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு இது வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறத பார்த்தா இந்த வீடியோ வந்து பேச போகிறோம் இப்போ வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு ஆல்ரெடி வந்து நான் அதை வச்சு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் முட்டை என்ன வாங்குன்னு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு இப்போ முட்டை தான் நம்ம சாப்பிட போகிறோம் தோல் இது மேலே இருக்கிற ஓடு வந்து வேஸ்ட்டாக அது வெளியே தான் போடுவோம் அது நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் அது வேஸ்ட்டாக போகிற அந்த தோல் எடுத்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா மிக்சியில் போட்டு நல்லா அரிச்சுங்க ஆல்ரெடி அது நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நான் உங்களுக்கு ஐ கார்டில் எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரோஸ் தேடி வைக்கிறீங்களா இது வந்து ஸ்லோ ஃபெர்டிலைசர் தான் உடனே வந்து நம்ம வச்சுட்டு இப்போ இன்றைக்கே வச்சுட்டு நாளைக்கு எனக்கு பூ பூக்கணும் அப்படி பூக்காது இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபெட்டில் ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும் எடுத்த ஒன்றும் வேலைக்கு ஆகாது நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தா இப்போ ரோஸ் செடி நீங்கள் வைக்கிறீங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து என்ன பண்ணா அந்த மண் கழுவிலே போட்டு என்ன பண்ண நல்லா பவுடர் பண்ணதை இது நல்லா போட்டு வச்சுருங்க போட்டு அதை வந்து ஒரு செடிக்கு வந்து இது இது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து செடியை கூட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மண் கழுவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வந்து பார்த்தா இது வந்து ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும் ஒரு வந்து மினிமம் வந்து இது ஒரு ஒன் தான் ஆகும் இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஸ்டார்டிங் சைப்பை ரோஸ் செடி வைக்கணும் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம அப்படி செடி வைக்கும் போது ஸ்டார்டிங் இது இது கொஞ்சம் கூட கொஞ்சம் மண் கலவையிலேயே போட்டு நீங்கள் வச்சுருக்காங்க போட்டு வச்சுருங்கன்னு வந்து பார்த்தா இது வந்து ஒன் கிட்ட ஆகும் நம்ம ரெகுலராக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னு வந்து பார்த்தா வந்து ஸ்லோ ஃபெர்டிலைசர் தான் நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் ஊற்ற ஊற்றணாக ஆகும் வந்து பார்த்தா இது வந்து ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த சத்துலாம் வந்து ஆட்டோமெட்டிக்கான வந்து கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குது முட்டை ஓட்டில் அது எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ வந்து பார்த்தா ரோஸ் செடிக்கெலாம் வந்து மேஜராக வந்து இந்த கால்சியம் சத்து தான் நிறைய தேவைப்படும் பூ பூக்கிறதுக்கு வந்து கேல்சியம் சத்து தான் நிறைய தேவை இதை நம்ம எக்ஸைல் ஃபெர்டிலைசர் வச்சால் நம்ம வந்து ஈஸியாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ நிறைய பூ போகணும்னா ரெகுலராக நீங்கள் கொடுக்கூடாது எப்படின்னு வந்து பார்த்தா இது ஒரு ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து அப்படியே தான் ஸ்லோவாக தான் வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஆக்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து கேப் விட்டு கேப் விட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ பூ நம்ம இது பண்ணுறோன்னு வந்து பார்த்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து துளுர் எந்த அளவுக்கு விடுதோ அந்த அளவுக்கு தான் வந்து மேஜராக வந்து பார்த்தா பூ வந்து நம்மளுக்கு அளவுக்கு வந்து வைக்கும் ரோஸ் செடி பூத்து வைக்கும் எந்த அளவுக்கு துளிர் விடுதோ அது நம்ம எப்படி நம்ம பூ இப்போ பூ பூத்துடுச்சி அதை நம்ம கட் பண்ணுறது அதில் ஒரு டெக்னிக் இருக்குது அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ பூ பூத்துச்சி அப்படியே அது மேலோட்டமாக வந்து காம்பு வந்து ஒட்டை விட்டு நம்ம கட் பண்ணின்னு வந்துடுறோம் அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தா அந்த கட் அந்த கட் பண்ணதுலேருந்தே வந்து கட்டிங்ஸ்லேருந்தே வந்து துளிர் வரும் இப்போ நீங்கள் நம்ம நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா அதை வந்து ஒட்டை கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டுங்க இது ஒரு ரெண்டு இன்ச்சா மூணு இன்ச்சம் வந்து நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்து கேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணீங்கனால அது வந்து என்ன ஆகணும்னு வந்து பார்த்தா அந்த கட் பண்ண இடத்துலேருந்து சைடில் துளுர் விட்டு வரும் அது மாதிரி நீங்கள் வரும் பட்சத்தில் நம்ம வந்து துளிர் வந்து அளவுக்கு வருது அந்தளவுக்கு வந்து பூவும் நம்மளுக்கு நிறைய வைக்கும் இதாவது அளவுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி வந்து பூ கட் பண்ணீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து நம்ம வந்து நிறைய துளுர் வைக்கும் துல்லூர் வச்சாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா ரோஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இந்த வீட்டு தோட்ட வைக்கிறேன் மாடி தோட்டை வைக்கிறீங்கன்னு அந்த ஃபஸ்ட்டு வந்து பூ செடியில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்ததோட அதிக அளவு வந்து ஈல்டு நம்ம எடுக்க முடியும் இது ரெண்டு தான் இந்த எக்ஸல் ஃபெர்டிலைசரும் அப்புறம் வந்து இந்த இது வச்சு தான் வந்து நம்ம இந்த இந்த வீடியோவை நம்ம சொல்கிறது இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய ரோஸ் செடியும் நிறைய பூவும் பூக்கும் அதே மாதிரி நிறைய பறவை வரும் பறவை வந்ததுன்னு வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈல்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய வந்து எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக இது போல் தோட்டம் சமூக டாப்பிக்க இல்லை ஹெல்த் டிப்ஸ் எது பற்றினாலும் வீடியோ நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் மூலிகை டிப்ஸ் எது வேணும் இது மூணுமே வந்து பார்த்தா நம்ம ரெகுலராக வந்து வீடியோ தான் இருக்கும் நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா நிறைய பேர் பார்க்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அளவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைபர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அளவுக்கு வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஒரு கண்டென்ட் சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம் அது நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம இதை பற்றி ரெகுலராக இந்த டாப்பிக்கெலாம் வந்து ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் ஓகே எங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறவங்க பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்